சொல்லுங்க. நீ அந்த பக்கம் போய் தேடு. நீ அப்படி போ, மேல போய் பாக்குறோம். அவ இங்கேதான் இருந்திருக்கணும். வாங்க போலாம், போங்க. ஐயோ, இதோ கார்ல போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. முடியும். அது வரைக்கும் நாங்க துரத்திக்கிட்டே இருக்கிறோம் சார். தம்பி சீக்கிரமா போப்பா. கண்மணி, அநேகமா ஆனந்தி அந்த கார்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆ சொல்லு, என்னாச்சு? இந்த நேரத்துல ஏன் போன் பண்ற? எப்படியோ நாங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம். அந்த சர்வனதம்மா ஆளுங்களோட தேடிட்டு வந்தாங்க மேடம். நல்ல வேளை தம் அடிக்க போன நம்ம பசங்க அவங்களை பாத்துட்டாங்க. நாங்க பயந்துட்டோம் மேடம். என்னடா சொல்றீங்க? உங்களை பிடிச்சிட்டாங்களா? மாட்டிக்குவோமா? அப்படியே கார் எடுத்துட்டு பின் வழியா எஸ்கேப் ஆயிட்டோம் மேடம். ஆனா எங்களை விடாம பின்னாடியே துரத்திக்கிட்டு வராங்க மேடம். இப்ப என்ன மேடம் பண்றது? ஏதாவது ஒரு இடத்துல அடைச்சு வச்சாதான் உங்களை அவங்க பிடிக்க முடியும். நைட்டு முழுக்க அவளை கார்ல வச்சுக்கிட்டு ரோட் ரோடா சுத்துங்க. ஓகே மேடம். அதுக்குள்ள அடுத்து என்ன செய்யணும்னு நான் யோசிச்சு சொல்றேன். சரிங்க மேடம். ஏய், எங்கேயும் தங்க முடியாது. நைட்டு ஃபுல்லா வண்டியில தான் சுத்தணும். அப்படியே போயிட்டே இரு. சரிண்ணா சரிண்ணா. ஹலோ, சொல்லுங்க சார். உங்க மொபைல் எக்ஸாக்டா ட்ரேஸ் பண்ணிட்டேன். ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. நீங்க கரெக்டா தான் போறீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். விட்டுறாதீங்க. உங்களுக்கு முன்னாடி தான் அந்த கார் போயிட்டு இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க சார். என்ன நம்பர், காரோட கலர் என்ன, எதுவுமே தெரியல சார். நீங்க சொல்றதை வச்சு தான் சார் நாங்க அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறோம். கவலையே படாதீங்க. சிக்னல் அவங்க கார் இருக்கிற இடத்த காட்டுற வரைக்கும் நாம அவங்கள கட்டாயம் பிடிச்சிடலாம். சரிங்க சார். தம்பி சீக்கிரமா போ, நமக்கு முன்னாடி தான் அந்த கார் போயிட்டு இருக்குதா. சிகமணி, சிகமணி சொல்லுங்க சார், நான் லைன்ல தான் இருக்கிறேன். அந்த கார் இடது பக்கமா திரும்புது. அடுத்து வர லிஃப்ட், அடுத்து வர லிஃப்ட். தம்பி அடுத்து வர லிஃப்ட் போ. அதுல இன்னொரு லிஃப்ட் வருமா? அதுல போ, லிஃப்ட்ல போ. டேய் சிகாமணி, என்னடா சொல்றாரு அவரு? மொபைல் சிக்னல் நின்னு நின்னு தான் போகுதா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்றாருக்கா? நாம சரியா தான் போயிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் போங்க, நெருங்கிட்டீங்க. போங்க போங்க. சரிங்க சார், சரிங்க சார். சார் என்னாச்சு சார், சத்தமே இல்லாம இருக்கீங்க. திடீர்னு அந்த சிக்னல் உங்க பின்னாடி காட்டுது. என்னது, பின்னாடியா? பின்னால காட்டுதா? பதட்டப்படாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த சிக்னல் இப்ப உங்க கார் நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. தம்பி, தம்பி சொல்லுங்க. அந்த காரை தாண்டி வந்துட்டோமா? அப்படியே முன்னாடி இருந்து. சரிங்க. என்னடா அந்த கார் பின்னாடி தான் வரதா? முன்னாடி வரலையா? சிகாமணி, இப்ப அந்த சிக்னல் உங்க கார் நெருங்கிட்டு இருக்கு சார். அப்படி ஒண்ணும் கார்லாம் வரல சார். இல்ல சார், எந்த காரும் வரல. நாங்க ரோட்ல தான் நின்னுட்டு இருக்கோம் சார்.
இல்லையே, இப்போ அது உங்களை தாண்டி தான் போயிட்டு இருக்கு பாருங்க. இல்ல சார், எங்களை தாண்டி எந்த காரும் போல, ஒரு டூ வீலர் தான் தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ அது நிக்குது சார். சத்தியமா எந்த காரும் எங்களை தாண்டி போல சார். என்னப்பா விஷயம்? அந்த மொபைல் சிக்னல் நம்மள தாண்டி போய் நிக்குதுன்னு சொல்றாரு. ஆனா எந்த காரும் அப்படி தாண்டி போய் நிக்கலையே, ஒரு டூ வீலர் தானே போச்சு. இப்ப அந்த சிக்னல் எங்க காட்டுதா? அதுவும் நின்னுடுச்சுன்னு தானே சொல்றாரு. அந்த டூ வீலர் தானே இப்ப நம்மள தாண்டி போச்சு. ஆமா, அப்படினா அதுவா தான் இருக்கணும். டேய் பாபு, போய் புடி புடி போய் பாபு, போய் புடி பாபு. பா பாபு, நான் தான் பேசுறேன். புடி அவன அமுக்கு. டேய் புடி போடு போடு. சார், யார் சார் நீங்க? எதுக்காக சார் என்ன அடிக்கிறீங்க? டேய் பாபு, உனக்கு அந்த கும்பலுக்கு என்னடா சம்பந்தம்? ஏய் பாபு, முதல்ல அவன்ட அந்த மொபைல் இருக்கா செக் பண்ணு பாபு. நான் இந்த பேக்ல பாக்குறேன். ஐயோ, இது யார் மொபைல்? இந்த மொபைல் என் பேக்ல எப்படி வந்துன்னு தெரியலங்க. அப்பா, இதுதான் அந்த மொபைலானு கன்ஃபார்ம் பண்ணுங்க. பாபே, இத எடுத்து அந்த பக்கமா போ. சார், சிவமணி, இப்ப அந்த மொபைல் மூவ் ஆகுதான்னு பாருங்க சார். ஆமா, உங்களை விட்டு அவே போகுது. பாபே, அப்படி இங்க வா சார். இப்ப பாருங்க சார், இப்ப அது உங்க பக்கத்துல வந்துருச்சு. நாசமா போச்சு. இந்த மொபைல தேடிட்டு வந்திருக்கிறான் மூதேவி. உண்மையை சொல்றா, உண்மையை சொல்லு. ஆனந்தி கடத்திட்டு போன உங்களுக்கு உனக்கு என்னன்னா சம்பந்தம்? இந்த மொபைல் எப்பறம் உங்க கைக்கு வந்துச்சு சொல்றா. சார், சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். வரிசையா பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. வரிசையா பிரச்சனையா வருதா? என்ன பிரச்சனை? மேடம், இப்பதான் மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணகி நகர்ல கார்ல வந்தவங்க என் பைக்ல இடிச்சு கீழே விழ வச்சாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்க வந்து நிக்கிறீங்க. விழ வச்சாங்களா? யாரு? விளக்கமா சொல்லு. மேடம், இப்பதான் மேடம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்க. போட்டல சூப்பர். டேய், மொபைல் அவன் பேக்ல வச்சேன், சீக்கிரமா போலாம். வண்டியடுறா. முனையிலும் ரொம்ப அவசரம்ப்பா. எங்க பொண்ண ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான்ப்பா. அவளை காப்பாத்தான் நாங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம். உன் மேல மோதனாங்க பத்தியா, அவங்கதான் கடத்தினவங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. கரெக்டா எங்க உன்னை விளை வச்சானு எங்க கூட வந்து காட்டுறியா? கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் சார். வரேன் சார். பாப்பா, என்னம்மா அனு தூங்கிட்டாளா? சரி, நீயே என்ன தூங்காம இருக்க? இன்னும் வேலை இருக்கே, அதான் முழிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதே இன்னைக்கு நான் பண்ற வேலையில தானே இருக்கு. அனன்யா, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனாமா? நீ எதுக்கு இதெல்லாம் உன் தலையில தூக்கி போட்டுக்கிட்டு உன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க? இல்ல டாட், டைமுக்கு டைம் பிளானை கரெக்டா மாத்திக்கிட்டே இருக்கணும். அது என்னால தான் முடியும். அதை நான் தான் பண்ணணும். பாத்தீங்களா, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. என்ன, நான் சொன்னபடி செஞ்சுட்டீங்களா? ஒரு இழுச்சவாயின இடிச்சுதல்லி அவன் பேக்ல போனை வச்சிட்டோம் மேடம். இப்ப அந்த சர்வதமா எங்களை ஃபாலோ பண்ணல மேடம். அதுக்குதான் இந்த ஐடியா பண்ண. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். ஆனா அநியாயமா 7000 போன் போயிடுச்சு மேடம். அத நினைச்சாதான் மேடம் வருத்தமா இருக்குது. ஏன்டா இவ்வளவு கேவலமா கவலைப்படுற? உனக்கு 10,000 போனை நான் வாங்கி தரேன். நீ வேலையை மட்டும் கரெக்டா முடி. சரிங்க மேடம். கார்ல இதே மாதிரியே சுத்திக்கிட்டே இருக்கட்டுமா மேடம்? இல்ல இல்ல, அது சேஃப் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அவங்க கண்ணில மாட்டிக்கிட்டா வம்பா போயிடும். அப்புறம் என்ன பண்றது மேடம்? நான் இப்ப பிளானை மாத்திட்டேன். நீங்க நான் சொல்ற இடத்துக்கு போங்க. அங்க அவளை வச்சிருங்க. அங்க உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க அட்ரஸ் சொல்லுங்க மேடம். நோட் பண்ணிக்க. நீங்க நேரா பணையூருக்கு போங்க.
சார், இங்கதான் சார், இந்த இடத்துல தான் சார் என் வண்டியில வந்து மோதி. ஏப்பா, இந்த இடத்த பத்தி நாங்க என்ன பண்ண போறோம்? கண்மணி, இங்கதான் இடிச்சு கீழே விழுந்தானா? அக்கா, இங்கதானாக்கா? அத்தை, அங்க பாருங்க, சிசிடிவி கேமரா இருக்கு. அப்பா, இங்க நடந்த ஆக்சிடென்ட் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. கண்மணி, உன் பிரைனுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, போலீஸ்ல இருக்க வேண்டிய ஆளு. நல்ல ஐடியா டி. சரி வா, நாம போய் கேட்டுப்போம். டே பாபு, நீங்க எங்க இருங்க, உங்களை பார்த்தா பயந்துட போறாங்க. கண்மணி, வா வா வா. அம்மா, நான் அப்ப கிளம்புவா. சரிப்பா, செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா? சரி சரி, போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ். சார் 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 சார், ஒரு முக்கியமான விஷயம் நீங்க உதவி பண்ணணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் சார். அப்படி என்னமா விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார். அது உங்க சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கும். அதை நாங்க கொஞ்சம் பாக்கணும் சார். யார் மோதுனாங்க, என்னங்கிற அடையாளம் தெரிஞ்சுக்கணும் சார். ஓ, அப்படியா? தாராளமா உள்ள வாங்க. வாங்க வாங்க. எத்தனை மணி இருக்கும்? என்ன, ஒரு 9:40 இருக்குமா? 9:40. 9:40? சார், இதுதான் இதுதான். கொஞ்சம் இருங்க. சிக்கலாண்டா செவத்த பெருமாள். கண்மணி, அந்த காரோட நம்பர், கலர் எல்லாத்தையும் இதில் நோட் பண்ணு. இதெல்லாம் தேவையில்ல, ஃபுல் ஃபுட்டேஜே காப்பி பண்ணு சார். கொஞ்சம் காப்பி பண்ணி தரேன். ஓகே, கொடுமா. இந்தாமா. தேங்க் யூ சார், ரொம்ப நன்றி. சரிம்மா, வாங்க வாங்க. சொல்லுங்க சிகாமணி, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? அந்த கார் கலர் என்னன்னு தெரிஞ்சதா? கலரா? காரோட பிராண்ட், அதோட கலரு, நம்பரு, உள்ள இருக்கிற ஆளுகளோட மூஞ்சி எல்லாமே தெரிஞ்சு போச்சு சார். பரவாயில்லையே, எல்லாரும் தீ மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே சார். அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க சார். சொல்லுங்க. போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. பாவம் ஆனந்தி, கர்ப்பமா வேற இருக்கா, சாப்பிட ஏதாவது கொடுத்தாங்களான்னு வேற தெரியல, ரொம்ப கவலையா இருக்காத. நீ ஒன்றும் கவலைப்படாத, முதல்ல அவளை மீட்டுருவோம், அப்புறம் அவனுக்கு என்ன வேணுமோ செய்வோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ. நீ ஒரு ஆட்டோ பிடி. சரிக்கா. அவரே தான் சார். சொல்லுங்க சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொடக்கு போடுற நேரத்தில் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த காரு வண்டலூர் டு கோவளம் ரூட்ல போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தான். நீங்க வேகமா போனீங்கன்னா உடனே பிடிச்சிடலாம், டக்குன்னு கிளம்புங்க. நான் அப்பப்போ உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டே இருக்கேன். சூப்பர் சார், நாங்க உடனே கிளம்புறோம் சார். பாபு, வண்டி எடுக்க சொல்லு. கண்மணி, நான் ஆட்டோ ஏத்திட்டு வரேன், நீ வண்டியில போய் உட்காரு. கண்மணி, ஜாக்கிரதையா போ. சரிங்க. ஆட்டோ கண்மணி, இந்த வச்சுக்கோ. அவங்க சொல்ற இடத்துல கொண்டு இறக்கி விடுவா. பாபு, அப்படியே காரை ஃபாலோ பண்ணிட்டே வந்துடு. சரிண்ணா.
போச்சு. காரே அந்த கட்டிங்கல லெஃப்ட்ல போடுக்கா. புடிச்சிருவோமா? மிஸ் ஆயிடுச்சக்கா. கண்டிப்பா அது அவ்வளவு தூரம் போயிருக்காது. சரிமா நீ சீக்கிரம் ஏறு போலாம். தம்பி சீக்கிரம் போ போ சீக்கிரம் போ போ போ. என்ன சிகாமணி அவங்கள நெருங்கிட்டீங்களா? இல்ல சார். சிட்டா பறந்து முன்னாடி போயிட்டே இருக்காங்க சார். நாங்க பின்னாடி தான் சார் போயிட்டு இருக்கோம். இதுக்கு அப்புறம் சிக்னலே இல்ல. அநேகமா அடுத்த வர ஏரியால தான் அவங்க செட்டில் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள புடிச்சிருங்க. சரி சார் போறோம் சார். தம்பி சீக்கிரமா போப்பா. இந்த ஏரியாவை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயே சுத்தி தேடினா கண்டிப்பா உங்களை கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு வீடு இருக்குதாக்கா, எந்த வீட்ல போய் தேடுறதுக்கா? நீயே சொல்லுக்கா. எல்லா வீட்லயும் போய் தேடி பாப்போம், கண்டுபிடிப்போம். எப்படியும் தேடி பார்த்தோம்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். பாபு இங்க இருந்து கிளம்பலாமா? வாங்க பின்னாடி வாங்க. He is perfectly all right. Discharge பண்ணிக்கலாம். நான் போய் டிஸ்சார்ஜ் சம்மரியே ரெடி பண்றேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல டாக்டர். எவ்வளவு கட்டணும்னு சொல்லுங்க, கட்டிட்டு கிளம்புறோம். மத்ததெல்லாம் அப்புறம் வந்து பாத்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு மேரேஜ். நேரா நாங்க கிளம்பி இப்ப கோவிலுக்கு தான் போறோம். ஓ ஓகே, அப்படியா? நீங்க இமிடியட்டா கிளம்புங்க. நான் பில்ல மட்டும் உடனே ரெடி பண்ண சொல்றேன். ஓகே. திருமுருகன், இந்த பாருனோட பட்டு வேட்டி சட்டை. இங்கேயே குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு நேரா கோவிலுக்கு தான் போறோம். சீக்கிரம் நான் அதுக்குள்ள பணம் கட்டிட்டு வந்துடுறேன். என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? சொல்லுப்பா. உடம்புக்கு முடியலனா இப்ப கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுவோம். நானோ எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துறேன். நிஜமாவே ஒண்ணும் இல்லதானே? இல்லம்மா, திரும்ப திரும்ப அதை கேட்காதீங்க. நான் குளிக்க போறேன். ஐயோ, இவங்க மறுபடியும் கல்யாணத்தை நடத்திடுவாங்க போல இருக்கே. ஆனந்தியோட நிலைமையும் என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த தம்பி ஏன் இப்படி அவமானப்படுத்தினீங்க? நம்ம புள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு அவன் யாரு? அவனோட பேச்சு, சிரிப்பு, மரியாதை எதுவுமே சரியில்லை. வீணா அவனை நம்பி நாசமா போயிடாத. இன்னொரு தடவை அவன் நம்ம வீட்டுக்கு வரதையோ இல்ல நீங்க பேசுறதையோ நான் பார்த்தேன், மனுஷன் அவ இருக்க மாட்டேன்.